செம்மொழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வீட்டுல நாம துளசி மாடம் வைத்து வளர்க்கறதுனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்திற்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாகவே நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்லயுமே கட்டாயமா துளசி செடி வைத்து வளர்க்கறது ரொம்பவே நல்லதுங்க தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம நல்லா குளிச்சுட்டு சுத்தமான தண்ணியில் கொஞ்சமாக பால் கலந்து துளசி செடிக்கு விட்டு வளர்க்கும் பொழுது அந்த செடி ரொம்பவே ஆரோக்கியமானதாக வளருங்க நம்ம துளசி செடியை தினமும் வளம் வந்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க மாலை நேரத்தில் துளசி செடிக்கு முன்னாடி விளக்கேற்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிஞ்சா விசேஷ நாட்கள்ல அர்ச்சனை செய்கிறதும் நல்லதுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி நாம் பக்தியோடு நம்மளுடைய வீட்டில் துளசி செடியை வழி வைத்து வழிபட்டு வரும்பொழுது அந்த வீட்டில லக்ஷ்மி கடாச்சம் தாண்டவமாடும் அந்த வீட்டில இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு எந்த ஒரு நோயின் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் உயர்ந்த நிலையையும் அடைவார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வழிபடக்கூடிய வீட்டில எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாச்சம் தாண்டவம் மாடுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த துளசி செடிக்கு விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு அதனால நம்மளுடைய வீட்டில் நம்ம இந்த துளசி செடி வைத்து வளர்க்கும் பொழுது போதுங்க விஷ சந்துக்கள் விஷ காற்றுகள் இது எதுவுமே நம்மள வந்து நெருங்காது அப்படின்னு வைத்திய சாஸ்திரம் சொல்லுதுங்க அதனால மறைக்காம நீங்களும் உங்களுடைய வீட்டில் துளசி செடி வைத்து வழிபட மறந்துடாதீங்க நன்றி